வணக்கம் மக்களே, இன்னைக்கு வெங்கட் செங்கோட்டுவான் மற்றும் இவானா நடித்த மதிமாறன் படத்தை தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, திருவள்ளி மாவட்டத்துல ஒரு கிராமத்துல வசிக்கிறாரு நெடுமாறன். அவருக்கு சராசரி உயரம் கம்மியா இருக்கிறது ஒரு குறையா தெரியாதபடி அவங்க அக்கா மதியும் அப்பாவும் பாசமா பாத்துக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் கல்லூரியில படிக்கிற அவங்க அக்கா மதியோ டீச்சரை விரும்பி வீட்டை விட்டு ஓடி போறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க அப்பாவும் அம்மாவும் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதனால அக்கா மதியை தேடி சென்னைக்கு போறாரு நம்ம நெடுமாறன். அந்த நேரத்துலதான் சென்னையில தொடர்ந்து பெண்கள் கொல்லப்படுறாங்க, காணாமலும் போறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே திணறிட்டு இருக்கு. அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நெடுமாறன் உதவுறாரு. அந்த குற்றவாளிகள் யாரு, அதுக்கு அப்புறம் நெடுமாறனுக்கும் அவங்க அக்கா மதிக்கும் என்ன ஆச்சுன்றதா படத்தோட மீறி கதை. இப்ப படத்தை பார்க்கலாம். ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சென்னையில ஒரு இடத்துல அவருக்கு ஆட்டுக்கறி வெட்டிட்டு இருக்க மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அப்ப அவரு ஒரு பெண்ணோட கையை வெட்டும் போதுதான் இது வரைக்கும் அவர் வெட்டினது ஒரு பெண்ணோட உடல்னு நம்மளுக்கு தெரிய வருது. மொத்த பீஸுகளையும் வெட்டிட்டு ஒரு கவர்ல போட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஏரியில போடுறாரு. அப்ப கையில இருக்கிற ரெண்டு மூணு துண்டுகளை மட்டும் நேரடியா ஏரியில போடும். அந்த ஏரியில இருக்கிற ஒரு மீன் சாப்பிடுற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க படத்தோட ஹீரோவான நம்ம நெடுவாரனை காமிக்கிறாங்க. அவரும் நைட்டு கிணத்துக்கு மேல உட்காந்துட்டு இது வரைக்கும் அவர் குள்ளமா இருந்ததுக்கு ஃபீல் பண்ணதே கிடையாது. முதல்ல ஒரு நாள் குள்ளமா இருந்தது குறையா அவருக்கு தெரிஞ்சிட்டதுனால கிணத்துக்குள்ள விழுந்து தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்றாரு. தண்ணிக்குள்ள இருக்கும் போதுதான் நம்ம நெடுமாறனுக்கு அவங்க அப்பாவோ நாங்க இல்லாட்டியும் உங்க அக்காவை நீ பத்திரமா பாத்துக்கணும்னு சொன்னது ஞாபகம் வந்ததுனால தண்ணிக்கு மேல நீந்தி வந்து அங்க தொங்கிட்டு இருக்க வாணியினோட உதவி மூலமா கிணத்தை விட்டு மேல வந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில பக்கத்து வீட்டுல இருக்கிற அவங்க அக்காவோட ஃப்ரெண்ட அடிச்சு அவங்க எங்க போயிருக்காங்கன்னு விசாரிக்கும் போது அவங்க சொல்லாததுனால கடைசியா அவங்க காலில் உழுகுறேன்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு அங்கிருந்து நேரா பஸ்ல சென்னைக்கு கிளம்புறாரு. சென்னையில இருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவரோ பேப்பர்ல ஏரியில பிடிச்ச மீனோட வயிற்றுல தந்தம் போதனம் கிடைச்சதான் நியூஸ் படிச்சுட்டு இருக்கும் போது இதை கேட்டுக்கிட்டு அங்க வர நம்ம நெடுமாறனும் கே நகர் போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொல்லி அந்த ஆட்டோலயே ஏறி போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல சென்னையில கோட்டூர்புரத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்ல ஒரு கல்யாணமான லேடிய கொண்டிருக்காங்க. இதனால விசாரணைக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் சுதர்ஷனும் எஸ்ஐ பிரபாவதியும் அங்க வந்திருக்காங்க. விசாரணையில அந்த பொண்ணோட நெத்தியில ஆணி அடிச்சு கொண்டது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை ரேப் பண்ணி அதை யாருன்னு ட்ரேஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி அந்த பிறப்பொருளே ஆசிடையும் ஊத்திருக்காங்க. இது வரைக்கும் இதே மாதிரி ஆறு கொலை நடந்திருக்கிறதுனால உயர் அதிகாரி நம்ம இன்ஸ்பெக்டர் சுதர்சனை மீட் பண்ணி இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ், சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிங்கன்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாரு. எஸ்ஐ பிரபாவதியோ இறந்து போனவங்களோட ஹஸ்பண்ட விசாரிக்கும் போது அவருக்கு யார் மேலயும் சந்தேகம் வரலன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டர் சுதர்சனோ அந்த அபார்ட்மெண்டோட செக்யூரிட்டியை விசாரிக்கும் போது மரியாதை இல்லாம டா போட்டு பேசிடுறாரு. அவர் மரியாதை கொடுன்னு சொல்லும் போது பலரும் அரைஞ்சிடுறாரு. இதனால அவர் எந்த வித இன்ஃபர்மேஷன் கொடுக்காம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இங்க கே நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர நம்ம நெடுமாறனும் எஸ்ஐ பிரபாவதியை பாக்குறதுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவரோட பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. திருநெல்வேலியில ஒரு கிராமத்துல போஸ்ட் மாஸ்டரா ஒர்க் பண்றவர் தான் நம்ம பாஸ்கர். அவருக்கு டின்ஸா பறக்கிற குழந்தைங்க தான் நம்ம நெடுமாறனும் மதியும். ஆனா சின்ன வயசுல இருந்தே மதிய அக்கான்னு கூப்பிட்டு பழகி இருக்காரு நம்ம நெடுமாறன். ரெண்டு பேரும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம நெடுமாறன் மட்டும் சரியா வளராதனால அவங்க அப்பா பாஸ்கரோ டாக்டர் கிட்ட விசாரிக்கும் போது அவர் இவ்வளவுதான் வளருவார்னு சொல்லிடுறாரு. இதனால அவங்க அப்பாவும் மதியும் உயரம் ஒரு பெரிய குறையா தெரியாத மாதிரி அவரை பாசமா பாத்துக்கிறாங்க. கொஞ்ச காலம் கழிச்சு ஸ்கூல்ல நடக்கிற பிளஸ் டூ எக்ஸாம்ஸ்ல நம்ம மதி எல்லா சப்ஜெக்டும் ஃபெயில் ஆறாங்க. ஆனா நம்ம நெடுமாறனும் அங்க நல்ல மார்க் வாங்கி அவங்க கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறாரு. அந்த நேரத்திலயும் நம்ம நெடுமாறனை உயரத்தை வச்சு கிட்டல் பண்றதை தெரிஞ்சுக்கிற நம்ம மதியோ யார் ஒண்ணு கிட்டல் பண்ணாலும் அவங்கள மூக்கிலேயே குத்திடுன்னு சொல்லி சொல்றதுனால இவரும் அதே மாதிரி பண்றாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அப்பா பாஸ்கரோ அந்த மாதிரி பண்ண கூடாதுன்னு அட்வைஸும் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோ இப்ப போன் இன்டர்நெட் வந்ததுனால போஸ்ட்மேன் வேலையே குறைஞ்சிருச்சு, பின்னாடி அதுக்கு ஸ்கோப்பே இருக்காதுன்னு சொல்றாரு. இதை கேட்கிற நம்ம நெடுவாரனோ பின்னாடி ஸ்கோப் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை மாதிரி போஸ்ட்மேன் தான் ஆகுவேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க பிளாஷ்பேக்கை கட் பண்ணிட்டு மறுபடி நம்ம கே நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. அப்ப அங்க பிரபாவதி வராங்க. வந்து நம்ம நெடுமாறன்
கான்ஸ்டபிளை பார்த்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசாமல் நம்ம கான்ஸ்டபிளை பிடிச்சி கத்திட்டு நேராக அவங்க சீட்டில் போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம நெடுமாறனும் ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கினதுனால அவர் ஒரு பெரிய காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காரு. மதியம் கம்மியாக மார்க் வாங்கினதுனால அவங்க வேற ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதாக ரெண்டு பேரும் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஸ்டாப்பிங்கில் நம்ம நெடுவாரன் இறங்கிடுறாரு. அவர் காலேஜில் அவர் கிளாஸில் தான் நம்ம பிரபாவதியை காமிக்கிறாங்க. அவங்க அப்போவே போட்டி சாகிறது தான் ஆம்பிஷன் சொல்லி அவங்க கிளாஸ் டீச்சர்கிட்டயே சொல்கிறாங்க. அப்போ அவங்க கிளாஸ் டீச்சர் நம்ம நெடுமாறனை உருவ கேள்வி பண்ணும் போது கிளாஸ்ல உள்ளவங்க எல்லாருமே சிரிக்கும் போது நம்ம பிரபாமதி மட்டும்தான் வருத்தப்படுறாங்க. அந்த கிளாஸ்ல உள்ள எல்லா ஆம்பளைகளும் நம்ம பிரபாவதிக்கு ப்ரொபோஸ் பண்றதுனால அவங்களும் காலேஜில் உள்ள பெரிய கல்ல தூக்கி போட்டா அவங்களுக்கு நான் ஓகே சொல்றேன்னு சொல்றாங்க. இதனால அவங்க எல்லாருமே அங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம நெடுமாறன் கிட்ட பிரபாவதியோ நீங்க ட்ரை பண்ணலையான்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு நான் உங்களை பிடிச்சிருக்கணுமே அப்படின்னு சொன்னதுனால முத முதல்ல ஒரு ஆம்பளையை சந்திக்கிறேன்னு சொல்லி அவங்க கை கொடுத்து ரெண்டு பேருமே பழக ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம பாஸ்கரோ நம்ம மதியோட கிளாஸ்மேட் இல்லாத போன் வச்சிருக்கிறதால மதிக்கு புது போன் வாங்கி கொடுக்கறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மாவோ முதல்ல அவளை காலேஜுக்கே அனுப்ப வேணாம்னு சொன்னேன், இப்போ போன் மேல வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நெடுமாறன் கிட்ட அவங்க அப்பா போன் வேணுமான்னு கேட்கும் போது அவரு எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் காலேஜுக்கு பஸ்ல போற நம்ம மதியோ வாங்கி கொடுத்த போன்ல யாருடையோ சிரிச்சுக்கிட்டே சாட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யாருன்னு நம்மளுக்கு காமிக்கல. அடுத்தது நம்ம நெடுமாறனோட காலேஜில் டான்ஸ் காம்படிஷன் நடக்குது. அந்த நிகழ்ச்சியை நம்ம பிரபாவதி தான் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. நம்ம நெடுமாறன் அதில் பேரை கொடுக்காமலே அவங்க நெடுமாறனை டான்ஸ் ஆட ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. ஸ்டேஜுக்கு வர நம்ம நெடுமாறனும் எல்லாத்த விட பெட்டராக டான்ஸ் ஆடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் வாங்கிடுறாரு. நியூஸ் சேனல்ல முன்னாள் எம்எல்ஏயா இருந்த நம்ம நெல்லையப்பனும் நிறைய பயிற்சிக்கு போயிட்டு இருக்கும் போது அவங்க பவர் கட் பண்ணி ஒரு 4-5 பேர் சரமாரியே வெட்டியிருக்காங்க. இதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பட்ட அவரோ சிகிச்சை பலனின்றி காலையில உயிரில் இருந்திருக்காரு. இதனால ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் லீவ் விட்டுறாங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட காலேஜில் இருக்கிற நம்ம நெடுமாறனும் மதி சேஃபா இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வேகமா ஓடி வரும்போது பஸ்ல அவங்க சேஃபா தான் இருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட இறந்து போனவரு நம்ம அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சவரு, நான் கூட தான் பேசியிருக்கேன்னு சொல்லி அவங்க கிட்ட ஷேர் பண்ற. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஆரம்பத்தில் உயர் அதிகாரியாக காமிச்ச நம்ம நரேன் தான் அங்கே அதிகாரியாக வந்திருக்காரு. வந்தவர் அந்த ஏரியா ஈவி ஆளுக்கிட்ட விசாரிக்கும் போது 10 மணிக்கு கரண்ட் போனதாகவும் 5 நிமிஷத்துலேயே இவர் சரி போனதாகவும் சொல்கிறாரு. இதை பக்கத்தில் இருந்து கேட்குற நம்ம நெடுமாறனும் அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மதியம் அவரும் காலேஜுக்கு போயிட்டு இருக்க பஸ்ஸிலேயே அதை பற்றி ரிசர்ச் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்போ அதில் அவர் ஸ்டாப்பிங் வந்ததையும் மறந்து நம்ம மதி கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் போது தூங்கிட்டு இருக்க நம்ம மதியம் ஸ்டாப்பிங் வந்தாச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்கிருந்து இறங்குறாரு. காலேஜ்லயும் நெடுமாறன் கிளாஸை கட் பண்ணிட்டு அதை பத்தி ரிசர்ச் பண்ணி தான் எழுதிட்டு இருக்காரு. அப்ப HCC கிளாஸை அட்டன் பண்ணிட்டு வரும் நம்ம பிரபாவதியோ இதை பத்தி கேட்கும் போதுதான் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்றால அதை நான் கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. நம்ம உயர் அதிகாரி நிறையனோ இறந்து போட்ட நெல்லையப்பனோட ஒய்ஃப் கிட்ட அவங்க வீட்டுல விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க வர நம்ம நெடுமாறனும் நெல்லையப்பன் சாருக்கு இந்த தடவை டைரக்டா MLA சீட் கொடுக்கறதா இருந்துச்சு. அதனால இந்த இப்ப இருக்கிற MLAவோ அவருடைய PAவோட உதவி மூலமா நம்ம எலக்ட்ரீஷியன் பெருமாள் சாமி கிட்ட காசை கொடுத்து அந்த பவரை கட் பண்ண வச்சுட்டு இவங்களோட ரெகுலர் டிரைவரா இருக்கிறவங்ககிட்டையும் காசை கொடுத்து அவர் எங்கெங்கெல்லாம் போவார்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொலிட்டிக்கல் மனரா பண்ணியிருக்காங்க. அதுக்கு ப்ரூஃபா எலக்ட்ரீஷியன் பெருமாள் சாமியோ அவர் நகை அடங்கு வச்சிருந்தது இப்பதான் மீட்டருக்கு ஸ்லிப்பையும் காமிக்கிறாரு. நெல்லையப்பன் கேஸை கிராக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணது நம்ம நெடுமாறன் சொல்லி நியூஸ் சேனல்லே சொன்னதுனால வெளி இடங்களிலையும் காலேஜில் உள்ள எல்லாருமே அவரை பாராட்டுறாங்க. நம்ம பாஸ்கரை மீட் பண்ற ஒரு ஃப்ரெண்டோ அவரோட பையன் சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றதாவும் நல்லா சம்பாதிக்கிறதாவும் உங்க பொண்ணை தர முடியுமான்னு கேட்கும் போது இப்பதான் அவங்க பொண்ணு காலேஜுக்கு செகண்ட் இயர் படிக்கிறதுனால அவ படிப்பை நிறுத்த முடியாது, முதல்ல அவ நல்லா படிக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலான்னு சொல்லிடுறாரு. காலேஜ்ல நெடுமாறனோ அந்த கண்ணை தூக்கி போட்டுட்டா நான் லவ் பண்றதுக்கு ஓகே சொல்றேன்னு சொல்லி பிரபாவதி சொன்னது ஞாபகம் வந்ததுனால அந்த கண்ணை தூக்க ட்ரை பண்ணி பார்த்து கடைசியில கண்ணையும் தூக்கி போட்டுடுறாரு. இதை பார்க்கற அவங்க காலேஜில் உள்ள பசங்க எல்லாரும் இவரை தூக்கி கொண்டாடுறாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம நெடுமாறன் பிரபாவதி கூட சேர்ந்து சுத்த ஆரம்பிக்கிறாரு. பஸ்ல நம்ம மதிக்கிட்ட கூட இன்ட்ரோடியூஸும் பண்ணி வைக்கிறாரு. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற லவ்வை ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கவே இல்லை. இந்த நேரத்துல தான் நம்ம பிரபாவதியோட க்ளோஸ் ஃப்ரெண்டோ அவனுக்குள்ளனா இருக்க அவனுக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்றாங்க. ஆனா நான் அவனை தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்க கிட்ட இவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பிரபாவதியோ நெடுமாறன் கிட்ட ரொம்ப தான் நீ கிட்ட சொன்னு தயங்கிட்டு இருக்க விஷயத்த இப்ப நீ சொல்லிடு, அதுக்கப்புறம் தான் நானும் சொல்லுவேன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா
அவரும் நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. காலையிலேருந்து வீட்டுக்கு பஸ்ல வந்துகிட்டு இருக்கும் போதே நெடுமாறனும் நாளைக்கு லவ் சொல்லிட்டான்னு சொல்லி சந்தோஷமா வீட்டுக்கு வந்தா, மதியம் அவங்க லவ் பண்ற டீச்சரோட ஓடி போயிட்டதா சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்காங்க. முதல்ல நெடுமாறன் இந்த விஷயத்த நம்பாட்டியும் அவங்க அம்மாவும் அந்த டீச்சரோட இவ பிரெக்னண்டே ஆயிட்டா அதனாலதான் ஓடி போயிட்டான்னு சொன்னதை கேட்டதும் ஷாக்கான நெடுமாறனும் வீட்டுக்கு வெளியே போய் காட்டில் உட்காந்து அந்த அக்காவை நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வரும்போது கதவை பூட்டி இருக்கு. கதவை திறக்கும் போது உள்ள அவங்க அப்பாவும் அம்மாவும் தூக்கில் தொங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் உயிர் போகலை. அதுக்குள்ளேயே காப்பாத்திடலான்னு சொல்லி அவர் சைஸ் சேரில் ஏறி அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணும் போது அவரால் பேலன்ஸ் பண்ண முடியல. இதனால் அவர் பெரிய சேரை தூக்கிட்டு வர ட்ரை பண்ணும் போது பக்கத்தில் இருந்த செவத்தை இடித்து அவர் கீழே உழுந்துடுறாரு. அந்த சேரை திரும்ப தூக்கிட்டு வரதுக்குள்ளேயே அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க. இதோட பிளாஷ்பேக் முடியுது. நம்ம பிரபாவதியும் நெடுமாறன் கிட்ட பேசாததுனால நெடுமாறன் அங்கிருந்து கிளம்பி போறாரு. நம்ம நெடுமாறனை பற்றி எதுவுமே நம்ம பிரபாமதிக்கு தெரியாததுனால அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணும்போது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுனாலையும் அவங்க வெளியே போகிற நம்ம நெடுமாறனை தடுக்கிறாங்க. அப்போ நெடுமாறனும் பிரபாவதி கிட்ட நம்ம மதியோட ஹஸ்பண்ட் சந்திர மாணிக்கவேல் சிஐடி காலேஜில் தான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு, அவங்களோட அட்ரஸ் வேணும்னு கேட்குறாரு. இவங்களும் அதை எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அதை வாங்கிக்கிட்டு நேராக ஆட்டோவில் அந்த வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே தொடர்ந்து காலிங் பெல் அடித்தும் அவங்க வராதனால கதவை வேகமாக தட்டுறாரு. கதவை திறக்கும் போது நம்ம மதியோ நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே வெளியே வந்து நிற்கிறாங்க. அவங்க நம்ம நெடுமாறன் பார்க்குறதோட இன்டர்வல் போட்டுடுறாங்க. நெடுமாறனும் என்னை பற்றி கூட நீ நினச்சி பார்க்காம இப்படி ஓடி வந்துட்டியேன்னு சொல்லி நம்ம மதிக்கிட்ட கேட்கும் போது, நான் தப்பு பண்ணிட்டு மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அவனும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் குழந்தை சத்தம் கேட்ட உடனே நம்ம நெடுமாறனும் மாடிக்கு போய் அந்த குழந்தைய அவர் கையாலேயே தூக்கி பக்கத்தில் இருக்கிற பால் பாட்டில் எடுத்து இந்த பாலை கூடன்னு சொல்லி நம்ம மதிக்கிட்ட சொல்கிறார். கொஞ்ச நாள் இங்கே தான் தங்க போகிறேன், எனக்கு ஒரு ரூம் வேணும்னு கேட்ட உடனே பக்கத்தில் இருக்கிற ரூமை நம்ம மதி காமிச்ச உடனே அதுக்குள்ளே போய் நெடுமாறன் உட்காந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம மதியோ அவங்க ஹஸ்பண்டை நம்ம நெடுமாறன் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்க அவரோ மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி வந்துட்டா, வந்ததுலேருந்து உங்களை நினச்சி அழுகாத நான் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தோ நம்ம நெடுமாறனும் அவளை மன்னிக்கிற நான் மனநிலையில் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. மறு வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோ அவங்க பொண்ணுக்கு நிச்சயமாகி அடுத்த வாரம் கல்யாணம்ன்ற நிலைமையில் அவங்க பொண்ணை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. இதனால் பொண்ணு வீட்டுக்கு தெரியாமல் ரகசியமாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தேட சொல்லியிருக்காங்க. தினமும் அவங்க ஃபோன் பண்ணி அவங்க கேட்டோ நாங்கள் தேடிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறதுனால அவங்களும் ஃபோனை வச்சிடுறாங்க. நெடுமாறனும் அவங்க அப்பா வேலையை அவருக்கு கொடுத்துருக்கதாகவும் 10 நாளில் ஜாயின் பண்ணும், இன்னும் 3 நாளில் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவேன்னு நம்ம மதியிட்ட சொல்லும் போது, மதியம் நம்ம அப்பா ஒன்று அந்த வேலையில் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் நீ அதில் நிறைய மனிதர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும், அவங்க பார்க்குற பார்வை உனக்கு மன உளைச்சலை கொடுக்கும், இதனால நீ என் கூட இருந்துருன்னு சொல்ல உன்னோட விருப்பத்துக்கு நீ எல்லாம் செய்யும் போது என்னோட விருப்பத்துக்கு நான் செய்யக்கூடாதான்னு கோபமாக கேட்டுடுறாரு. இதை கேட்குற அவங்க ஹஸ்பண்டோ, நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இருப்பீங்கன்னு நினச்சேன், ஏன்னா நீங்கள் இருந்தனால அவ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தா, வேற நீ இங்கே இருந்துருங்கன்னு சொல்லும்போது நம்ம மதியோ அது அதோட ரொம்ப நாள் கனவு, அவன் ஆசைப்படியே இருந்துட்டு போட்டுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டும் அங்கிருந்து கிளம்புறாரு. பிரபாவதி கிட்ட ஊருக்கு கிளம்புற விஷயத்தை சொல்றதுக்காக ஸ்டேஷனுக்கு வரும்போது அங்கே உள்ள இன்ஸ்பெக்டர் சுதர்ஷனும் அவரை பார்த்து குள்ளன்னு சொல்லிடுறதுனால இவர் அவர் வயிற்றுலேயே குத்திடுறாரு. அந்த நேரத்தில் அங்கே பிரபாவதி வர்றதுனால அவன் என் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. அப்போ நெடுமாறனும் எங்கள் அப்பா வேலை கிடைச்சிருக்கிறதுனால நான் 3 நாளில் இங்கிருந்து கிளம்பிடுவேன், நீ மதியை பார்த்துக்கோன்னு சொல்லி நம்ம பிரபாவதி கிட்ட சொல்ல, அவங்களும் நீ நாளைக்கு சொல்றேன்னு ஒரு வார்த்தைக்காக நான் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த நாள் எப்போ வருமோ தெரியலன்னு சொல்லும் போது நாளைக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம நெடுமாறன் கிளம்புறாரு. அன்னைக்கு ஈவினிங்கு பிரபாவதி மணிக்கு கால் பண்ணி நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து நெடுமாறனை வெளியே கூப்பிட்டு போறதா சொன்ன உடனே இதை அவங்க கிட்ட சொல்லும் போது, என்கிட்ட 2 ஃபோன் இருக்கு, ஒன்னு உனக்கு தரட்டுமான்னு நம்ம நெடுமாறன் கிட்ட கேட்க அவர் வேணான்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் பிரபாவதி நம்ம மதி வீட்டுக்கு வரபோது அங்க இருக்கிற வேலை காரியோ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பொண்ணுக்கு நிச்சயமாய் ஒரு வாரத்தில் மேரேஜ் இருக்கும்போது அவ காணாம போனதுனால போலீஸ்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியாம கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்ப அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்களோ கல்யாணத்துக்கு ஆன காசு திருப்பி கேட்குறாங்க. அவங்க 2 பேருமே உடஞ்சி போய் இருக்காங்க. அதனால அந்த பொண்ணை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி நம்ம பிரபாவதி கிட்ட அவங்க கேட்க, அது வேற சர்க்கிள், அவங்க தேடிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க.
அந்த நேரத்தில் நம்ம நெடுமாறு வந்தவொடனே அவங்கள பிக்கப் பண்ணிட்டு நம்ம பிரபாவதி வெளியே கூட்டு போகிறாங்க. பைக்கில் பிரபாவதியோ நம்ம நெடுமாறனை கூட்டு போயிட்டு இருக்கும் போது தான் அடுத்த நாள் நீ காலேஜில் வந்து சொல்லுவேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நீ அன்னைக்கு காலேஜுக்கும் வரல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வராததுனால நான் பஸ் ஸ்டாண்ட்லேயும் நின்று வெயிட் பண்ணி பார்த்தேன், அங்கேயும் நீ வரலை. இதனால் நேராக உன் வீட்டுக்கே வந்து பார்க்கும்போது அங்கேயும் நீ இல்லாததுனால நான் ரொம்ப கவலையாக இருந்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இவருக்கு ரொம்ப கவலையாக இருந்ததுனால அங்கங்கே திருச்சிட்டு இருந்ததாகவும் வீட்டுக்கு எப்பயாவது தான் வருவேன்றதுனால தான் அவங்க மீட் பண்ண முடியாமல் போயிருச்சுன்னு இவர் சொல்கிறாரு. அன்னைக்கு பீச்சு ரெஸ்டாரண்ட் சொல்லி எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக நம்ம மதியோட வீட்டில் நம்ம நெடுமாறனை பிரபாவதி ட்ராப் பண்ணும் போது நாளைக்கு நீ கிளப்பிடுவதுனால அன்னைக்கு மறுநாள் நீ வந்திருந்தா என்கிட்ட என்ன சொல்லியிருப்பேன்னு கேட்கும்போது நீ என்ன நினைக்கிறியோ அதை தான் நானும் சொல்லியிருப்பேன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்கும்போது அதுவும் எனக்கு தெரியும்னு சொல்கிறதுனால இதை கேட்ட பிரபாவதியோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் காலையில் மதியம் வீட்டில் கொலு வச்சு ஸ்வீட்ஸ்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுக்கறதுக்காக போகும்போது பக்கத்து வீட்டுக்காரரோ உள்ளே இருந்துட்டு கதவை திறக்காததை வந்து வீட்டில் சொல்கிறாங்க. இதை கிளம்பிக்கிட்டு இருக்க நம்ம நெடுமாறன் கேட்டு ஏதோ பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு நேராக கதவை முன்னாடி தட்டியும் திறக்காததுனால சைடில் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா எப்படி தூக்கில் தொங்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இவங்க துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் உயிர் இருக்கிறதுனால இவர் கிச்சனில் இருக்கிற ஃபேனை அடித்து ஓப்பன் பண்ணி உள் வழியாக போய் கீழே இருக்கிற கத்தியை எடுத்து குச்சியில் கட்டி அதை அவசர அவசரமாக ரெண்டு பேர் கைத்தையும் கட் பண்ணி விட்டு அவங்களை காப்பாற்றிடுறாரு. அப்போ நெடுமாறன் ஓடி போன பொண்ணுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட அழுதுகிட்டே கேட்கும் போது என் பொண்ணு அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, அவளுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே நான் உங்கள் பொண்ணை கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் சுதர்சனம் இப்போ 12 பொண்ணுகள் இதுவரைக்கும் காணாமல் போயிருக்காங்க, தெரிஞ்ச வரைக்கும் இதுதான், அதனால் சீக்கிரமாக ஏதாவது நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் நான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி அவங்க டீமில் உள்ள ஆட்க எல்லாத்துக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. நெடுமாறனும் பிரபாவதி கிட்ட அந்த பொண்ணு கண்டுபிடிக்கிறதுக்காக ஏற்பு கேட்க அவங்களும் இந்த நேரத்தில் இதே இடத்துல தான் பத்திரிகையை வச்சுட்டு அந்த பொண்ணு வெளியே வரும்போது கடத்திட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஸ்பாட்டில் நிற்கும் போது அந்த நேரத்தில் ஹிந்திக்கார பையனும் வண்டியில் குல்ஃபி வித்துக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட ஹிந்தியில் விசாரிக்கும் போது தான் ஒரு ப்ளூ கலர் காரில் டாலாக கருப்பான ஒரு ஆள் அவங்களே தானாக தான் அந்த காரில் ஏறி போனதாக சொல்கிறாங்க. அப்போ பிரபாவதியோ இந்த இன்ஃபர்மேஷனை அன்னைக்கே சொல்லணும்னு சொல்லும் போது அவங்க கேட்குறது எனக்கு புரியலன்னு சொல்கிறாங்க. அப்போ பிரபாவதியோ இதே ஏரியா அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொலையும் நடந்திருக்கு, அப்போ இந்த கொலைக்கும் கடத்தலுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொன்ன உடனே அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டு அவங்க விசாரணை பண்ண வாக்குமூலம் எல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்க அவங்களும் கொடுக்குறாங்க. அதை ஃபுல்லாக அவங்க கேட்டு பார்த்ததுக்கப்புறம் ஒரு காமன் ஃபேக்டர் என்னென்னா எல்லாருமே அங்கே புதுசாக குடி வந்தவங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. பிரபாவதியை பார்க்கறதுக்காக நெடுமாறன் ஸ்டேஷனுக்கு வரும்போது அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் சுதர்சனோ அவரை வெளியே போக சொன்ன அப்போ வர பிரபாவதியோ இவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே நெடுமாறனோ லாஸ்ட்டாக கொலை நடந்த அப்பார்ட்மெண்ட்டு செக்யூரிட்டி கார்டை விசாரிக்கிறோன்னு நம்ம சுதர்சன் கிட்டே சொன்ன நான் கேட்கும் போதே அவன் எதுவுமே சொல்லலை, நீ கேட்கும் போது சொல்கிறதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு சுதர்சனோ பிரபாவதியும் நம்ம நெடுமாறனும் ஜீப்பில் நேராக அந்த அப்பார்ட்மெண்ட்டு செக்யூரிட்டியோட வீட்டுக்கே போகிறாங்க. செக்யூரிட்டி கூட நம்ம நெடுமாறன் கேட்கும் போது சுதர்சனை பார்த்த உடனே அவர் நாளைக்கு வாங்கன்னு சொல்லிடுறாரு. இவரும் நாளைக்கு வரான்னு சொன்னதுனால நம்ம நெடுமாறனை கூப்பிட்டு அன்னைக்கு அவர் ராங்காக டீல் பண்ணதுனால தான் நான் உண்மையை சொல்ல, இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு ப்ளூ கலர் காரில் என்னோட ஹைட்டில் ஒருத்தர் வந்தார், அவரை ஃபாலோ பண்ணி நான் போகும்போது அவர் அந்த பொண்ணோட ரூமுக்குள்ளே நுழைஞ்சிட்டார். அப்போ கதவை தட்டி கேட்கும் போது அந்த பொண்ணும் எனக்கு தெரிஞ்சவங்க தான் சொன்னதுனால அவங்க சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த காரோட நம்பரையும் இவர் சொன்னதுனால அந்த நம்பரை வச்சு அன்னைக்கு ஈவினிங்க்கு மேலேயே நம்ம சுதர்சன் ட்ராக் பண்ணி ஒரு ஏரி பக்கத்தில் அதை லொக்கேட்டும் பண்ணிட்டாரு. இந்த விஷயத்தை நம்ம பிரபாவதி நெடுமாறன் கிட்ட சொன்னதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ டிரைவரும் நியூஸ் பேப்பரில் ஏரியில் பிடிச்ச மீனோட வயிற்றில் மோதிரம் இருந்தது சொன்னது ஞாபகம் வந்தது. அதை நம்ம நெடுமாறனும் நேராக நம்ம பிரபாவதியை அந்த ஏரிக்கே கூட்டு போகிறாங்க. பக்கத்தில் நீச்சல் தெரிஞ்ச ஒரு 4-5 பேரை ஏரிக்குள்ளே போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்க சொல்லிட்டு அப்படியே ஐஏ அஃபீஷியல்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பிரசுக்காரங்களுக்கும் தெரிஞ்சு அங்கே வந்ததுக்கப்புறம் சுதர்சன் வந்து பிரபாவதி கிட்ட என்னோட கன்சல்ட் இல்லாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும் போது படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெண்ணோட பாடியை கட் பண்ணி கவரில் தூக்கி போட்டால் அதே கவரு அந்த நீச்சல் அடிக்கிறவங்களுக்கு கிடைக்கிது. அதை செக் பண்ணி காலையில் பார்க்கும்போது தான் காணாமல் போனோட
உடம்புன்னு கண்டுபிடிச்சி அவங்க பேரண்ட்ஸும் அங்கே வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம சுதர்ஷமா நம்ம நெடுமாறன் எப்படி கரெக்டாக எல்லாத்தையும் சொல்ல முடியும், அதனால அவர் மேலேயே சந்தேகப்பட்டு கஸ்டடியில் எடுக்கிறாரு. அந்த நேரத்தில் அங்கே வர நம்ம கமிஷனர் நரேனும் கஸ்டடியில் இருக்கிற நம்ம நெடுமாறனை பார்த்ததுக்கப்புறம் ஏற்கனவே அவர் ஒரு கேஸை இவருக்கு சால்வ் பண்ணி கொடுத்ததுனால அவர்கிட்ட இதை பற்றி விசாரிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டு பொண்ணுக்காக இதை பண்ண ஆரம்பிச்சேன்னு சொன்ன உடனே, சரி அப்போ நீ வெளியே இருந்து இந்த விசாரணையை பண்ண வேணாம், நானே அசிஸ்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லி சுதர்ஷன் கிட்ட சொல்லும் போது தான் சுதர்ஷன்கோட அப்பா தான் நம்ம கமிஷனராக இருக்கிற நரேன், அவரும் என்னால் முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க பையன் சுதர்ஷனை கன்வின்ஸ் பண்ணி நம்ம நெடுமாறனை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்க வைக்கிறாரு. ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லி நம்ம நெடுமாறன் மதியோட வீட்டில் ஓசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் மதிக்கு ஒரு எலி தொல்லைப்படுறதை பார்த்துட்டு அந்த எலி எங்கே இருக்குன்னு ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா வீட்டோட சோஃபாவுக்கு அடியிலே ரெண்டு மூணு எலி அங்கேயே குடியிருந்துருக்குங்க. உடனே சோஃபாவை மாத்துன்னு சொல்லி மதிக்கிட்ட சொல்லிட்டு வரும்போது தான் கொலையானவங்களோட ஃபோட்டோவில் பார்த்தா எல்லாமே ஒன்று புது சோஃபாவோ இன்னும் வேற ஏதாவது ஒரு ஃபர்னிச்சர் பொருளாக இருக்குது. அப்போ அந்த ஃபர்னிச்சர் கடையில் எங்கே வாங்கியிருப்பாங்கன்னு விசாரிக்கும் போது கடைசியாக அது சுபம் ஃபர்னிச்சர்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதே கடையில் நம்ம மதியை சோஃபா வாங்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி அதோட அட்ரஸையும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கொலையாளிக்கும் விக்டிமுக்கும் எந்தவித ஃபோன் கம்யூனிகேஷனும் இல்லாததை அவர் நினச்சி பார்க்கும்போது தான் நம்ம மதி அவங்கக்கிட்ட ரெண்டு ஃபோன் இருக்கிறத சொல்லி ஒரு ஃபோன் தரட்டுமான்னு கேட்ட ஐடியாவை யூஸ் பண்ணி ஒருவேளை அந்த கொலையாளி ரெண்டு ஃபோன் வச்சுருக்கலாம், அது இன்னொரு ஃபோனை இங்கே தவறுதலாக இங்கே கொடுத்துருக்கலாமான்னு சொல்லிட்டு அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆல்மோஸ்ட் குற்றவாளி யாருன்னு சொல்லி நம்ம நெடுமாறன் கண்டுபிடிச்சதுனால அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம சுதர்ஷனும் அவங்க டீம் மெம்பர்ஸுக்கும் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது கொலையான எல்லாருமே சுபம் ஃபர்னிச்சரில் ஒரு புது சோஃபாவோ இல்லை ஏதாவது ஒரு ஃபர்னிச்சர் வாங்கினவங்களாக இருக்காங்க. அதனால் அந்த சுபம் ஃபர்னிச்சரில் உள்ள ஓனர் அனுமன் இருக்கவர் தான் டைரெக்டாக இவங்களுக்கு எல்லாத்துக்குமே டெலிவரி பண்ணியிருக்காரு. அவர் எல்லா பொண்ணுங்களையும் இந்த மாதிரி பண்ணுறது கிடையாது, கரெக்டாக அவங்கக்கிட்டேயும் விசாரி தனியாக இருக்கிற பொண்ணுகளாக சூஸ் பண்ணி பர்பஸாக அவரோட இன்னொரு ஃபோனை விட்டுட்டு அதை எடுக்கிற மாதிரி வந்து இந்த வேலையை பார்த்துருக்காருன்னு சொன்ன உடனே நம்ம சுதர்ஷனோ அவர் ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ண சொல்லிட்டு இப்போ அவர் கரையில் தான் இருப்பான்னு சொல்லி அவங்க டீம் மெம்பரோட அங்கே பிடிக்க கிளம்புறாரு. ஆனால் நம்ம நெடுமாறோட அவர் அங்கே இருக்க மாட்டார்னு சொல்லியும் இது வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணது போகிறோம், இதுக்கு மேலே நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி அவர் அவங்க டீமோட அங்கே கிளம்புறாரு. அவர் கரையிலேயே சுதர்ஷனும் அவங்க டீமும் அனுபவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவர் ஃபோனை ட்ராக் பண்ணும்போது அந்த டெலிவரி பண்ணுற வண்டி இந்த கடைக்கு வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வண்டியை பிடிச்சா அங்கே நம்ம அனுமனோட ஃபோன் மட்டும்தான் இருக்கு, உள்ள வேற ஒரு டிரைவர் தான் இருக்காரு. அப்போ அவரோட ஓனர் எங்கே போயிருக்காரு அவர்கிட்ட கேட்கும் மதியோட வீட்டுக்கு தான் டெலிவரி கொடுக்க போறதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டீம் அங்கே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இங்கே மதியோட வீட்டில் அனுமன் டெலிவரி பண்ணிட்டு நம்ம மதிக்கிட்ட பேச்சு கொடுக்கும் போது அவங்க வெளியே துரத்தி விட்டுறாங்க. அப்போ வெளியே நிற்கிற நம்ம நெடுமாறனா உள்ள வந்து அவர் எப்போதும் தலையில் ஆணி அடிக்கிற மிஷினை தவறுதலை விட்டு போனதுனால அதை வெளியே போயிட்டு இருக்க அனுமன் கிட்ட இதை விட்டுட்டு போறீங்களேன்னு சொல்லும் போது தான் போலீஸ் வண்டியோட சத்தம் கேட்டு அவர் ஓடி போறாரு. இவர் பின்னாடியே ஓடி போய் நம்ம நெடுமாறன் அவரை பிடிச்சி போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் சுதர்ஷனோ இந்த மாதிரி ஆளை சும்மா விட கூடாது, ஸ்டேஷன்லயே போட்டு தள்ளிடலாம்னு முடிவு பண்றாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம நெடுமாறன் கடைசியா நம்ம அனுமனை விசாரணைக்கு பண்றதுக்காக அங்க வராரு. அவர்கிட்ட நீ அபார்ட்மெண்ட்ல பண்ணது மட்டும்தான், நீ அந்த ஏரிக்குள்ள வெட்டி வீசினது வேற யாரோ, அது யாருன்னு சொல்லுன்னு கேட்கும் போது தான் அவர் என்னோட பார்ட்னர் தான், ஆனால் அவரை சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம நெடுமாறனும் நீங்க ஜெயிலே ஒன்று கொலை பண்ண போகிறாங்க, அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் சாக போகிறது தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம நெடுமாறன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு மோதிரத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம அனுமனை போலீஸுக்கு ஷாக்கை வச்சு கொன்னுட்டு அவர் கரண்ட் ஒயரை கடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லி பிரசனை இன்ஃபர்மேஷன் கொடுத்துடுறாங்க. அந்த மோதிரம் நம்ம மதியோட ஹஸ்பண்ட் சந்திர மாணிக்க வேலோடது, அதனால அவரை நம்ம நெடுமாறன் தனியாக சந்திக்கும் போது அவரோ நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் மதியை நான் ரொம்ப நேசிக்கிறதுனால அவளை கடைசி வரைக்கும் அவளை எதுவுமே செய்ய மாட்டேன்னு ஒத்துக்கிட்டு இப்போ கேஸ் வேற முடிஞ்சிட்டதுனால நீ உன்னோட வேலையை பார்க்கறதுக்கு ஊருக்கு கிளம்புன்னு அவரை அனுப்பி வைக்கிறாரு. இதை எல்லாத்தையுமே வெளியே இருக்கிற மதி கேட்டதுனால
அடுத்த நாள் காலையில் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஜூஸ் குடிக்கிறதுல விஷத்தை கலந்து கொடுத்துடுறாங்க. அவங்களும் அதை குடிச்சிட்டு இறந்து போகிறாங்க. அப்போ நம்ம மதியை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக சுதர்ஷன் அங்கே வரும்போது சாக வேண்டியவர் தான் இறந்து போயிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம மதியை அரெஸ்ட் பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. கடைசியாக நம்ம மதியும் நெடுமாறனும் ஊரில் இருக்கிற அவங்க அப்பா வீட்டுக்கே வராங்க. நெடுமாறனும் போஸ்ட்மேனாக ஜாயின் பண்ணுறாரு. மதியோ அங்கே இருக்கிற ஸ்கூலில் ஸ்கூல் டீச்சராக ஜாயின் பண்ணுறாங்க. நெடுமாறனை போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள எல்லா ஸ்டாஃப்ஸும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஹெட் போஸ்ட் மாஸ்டரோ நீயும் ஏதாவது சாதிச்சனா ஒன்று அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு சொல்கிறாரு. இதுக்கு நம்ம நெடுமாறனும் நான் ஏதாவது சாதிச்சாதான் அவங்க ஏற்றுக்குவாங்கன்னா அந்த மாதிரி எனக்கு ஒரு ரெகக்னிஷன் தேவையில்லை, நான் நானாகவே இருக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுக்குற வேலைக்கு கிளம்பி போகிறாரு. அப்போ போயிட்டு இருக்கும் போது இந்த ஊர் உலகம் எப்போவுமே நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும், அதோட வாயை மூடாது, அதுக்கு பதிலாக நம்ம காதை மூடிக்கலான்னு சொல்லி ஒரு நல்ல மெசேஜோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இப்போ படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். படத்தில் அறிமுகமாக இருக்கிற நம்ம ஹீரோ வெங்கட் செங்குட்டுவனும் பொதுமுக மாதிரியே இல்லாமல் அருமையான நடிப்பை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அப்பாவோ கேரக்டர் நடிச்சிருக்க நம்ம MS பாஸ்கரோ வழக்கம் போல அவரும் முத்திரையை பதிச்சிருக்காரு. நம்ம இவனாவும் நாயகியாக வர நம்ம ஆராதியா ரெண்டு பேருமே அவங்களோட பங்குக்கு அருமையாகவே நடிச்சிருக்காங்க. படத்தோட ஹீரோவை பரிதாபமாகவும் காட்டாமல் பெரிய சாதனையாளரையும் காட்டாமல் நார்மல் பர்சனாக காமிச்சிருக்கிறது படத்துக்கு பெரிய பணம். படத்தில் எமோஷனலையும் த்ரில்லரையும் கலந்து மக்கள் ரசிக்கும்படியாகவே கொடுத்துருக்காங்க. குற்றவாளியை நம்ம ஹீரோ துப்பறிச்சு கண்டுபிடிக்கிற விஷயத்த நம்மளுக்கு நம்பும்படியாக காமிச்சிருக்காங்க. படத்தோட பெரிய மைனஸ் என்னன்னா குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ கிளம்புறதுக்கான ரீசனை இன்னும் கொஞ்சம் வலுவாகவே சொல்லியிருக்கலாம். இன்னொரு மைனஸ் என்னன்னா குற்றவாளியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு குற்றவாளி இருக்கான்னு சொல்லி படத்தை நீட்டிருக்கிறது கொஞ்சம் திணிப்பு மாதிரி தெரியுது. இருந்தாலும் ரெண்டு மணி நேரம் படம்ன்றதுனால அது நம்மளுக்கு ஒரு பெரிய குறையாவே தெரியல. மொத்தத்துல சில குறைகள் இருந்தாலும் எமோஷனலும் த்ரில்லரையும் கலந்து மக்கள் ரசிக்கும்படி கொடுத்ததுக்காகவே படத்தை நிச்சயமா ஒரு தடவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.